என்னன்னு பார்த்தா கதவு சாத்தலை அப்போ ஜன்னல் சாத்தியிருக்கிறத பார்த்து கொசுவெல்லாம் கதவு வழியாக வந்துச்சு சில நேரங்களில் நாம் வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு வாசல் அடைக்கிறோம் ஆனால் சில விஷயங்கள் வாசல் திறந்து தான் இருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த உலகத்திலேருந்து வருகிற நிறைய தவறுகளை அவங்க செய்ய மாட்டாங்க தப்பான காரியத்துக்கு போக மாட்டாங்க தப்பான செயல்பாடுகளுக்குள்ளே தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ளே தப்பான நடத்தைகளுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க அந்த மாதிரி உலக ரீதியாக வெளியிலிருந்து வருகிற நிறைய தவறுகளை தவிர்த்து நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படி இருப்பாங்க ஆனால் பிசாசாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் நம்ம வாசல் அடைச்சா இன்னொரு பக்கத்தில் எதாவது ஒன்று வந்து கேப் இருக்கான்னு பார்ப்பான் எங்கேயா திறந்துக்கிட்டு தான் பார்ப்பான் அதனால தான் நிறைய விஷயங்களை சாத்தான் வந்து செயல் ரீதியாக நாம் இனி வந்து நாம் யாரையும் வந்து அடிக்க போகிறது கிடையாது யாரையும் திருட போகிறது கிடையாது யார் போகிற அநியாயம் பண்ண போகிறது அக்ரமம் பண்ண போகிறது கிடையாது அந்த மாதிரி வெளிப்பிரகாரமான தவறுகளை நீ செய்யப்போது ஆனால் சிந்தனை மண்டலம் இந்த சிந்தனை மண்டலத்தில் நாம் நிறைய பேர் வந்து வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறதில்ல அதாவது இந்த பாவத்தை கூட அந்த பாவத்தை செய்யக்கூடாது அந்த தவறை கூட இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனலை சாத்திரம் வேலை தான் பண்ணிட்டுருக்குறோம் ஆனால் கதவு திறந்துருக்கு மனம் பல்வேறு விதமான தவறான எண்ணங்களை உள்ளே அனுமதிக்கிறது தவறான சிந்தனைகளை அனுமதிக்கிறது பலவிதமான தவறான எண்ணங்களை நினைவுகளை கற்பனைகளை எல்லாம் உள்ள கொண்டு வருகிறது அப்போது மண்டலத்தில் கர்த்தருடைய ஆள்கையை நம்ம கொண்டு வரணும் பிசாசனம் பல நேரங்களில் நம்மளை செயல்களை செய்ய தூண்டுகிறத விட நம்முடைய மனதுக்குள்ள ஒரு விதமான எண்ணங்கள் சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார்ட்டையும் கோபம் பேச மாட்டோம் நம்ம யாருக்கு எதிராக ஒரு தவறான செயல் செய்ய மாட்டோம் ஆனால் அவர்களை குறித்த கசப்பு கோபம் எரிச்சல் இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருமையாக நடந்துக்கிறதே கிடையாது ஆனால் மனசுக்குள்ளே வந்து மற்றவளை குறித்து தாழ்வாக நினைக்கிறது நம்மை குறித்து உயர்வாக நினைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க முடியும் எனவே என்கிற செயல்கள் தவறான செயல்கள் வருகிற வழிகள் அடைக்கிறது மட்டுமல்ல தவறான சிந்தனைகள் வருகிற வழியும் அடைக்கணும் எப்படி அடைக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது சரியற்ற சிந்தனைகளை சரியற்ற எண்ணங்களை சரியற்ற நினைவுகளை எல்லாம் நாம் அப்படியே போய் பிளாக் பண்ணிட்டு இருந்தால் அது அடங்காது தவறான வகையை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு தேவனுக்குரிய நலமான வகை உள்ள கொண்டு வரணும் தான் பிலிப்பிய நான்காம் மத்தேயத்தினுடைய எட்டாவசம் வாஸ்து பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவிலியவைகளோ ஒழுக்கம் உடவிலைகளோ நற்கீர்த்தி உடைவெளிகளோ அன்புள்ள விளைவுகளோ அந்த மாதிரிப்பட்ட மேன்மையான விஷயங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும் நாம் தவறான எண்ணம் வரக்கூடாது தவறான சிந்தனை வரக்கூடாது தவறான ஆசை வரக்கூடாது தவறான உணர்வு வரக்கூடாதுன்னு நம்ம இதையே தடுக்கிறதுக்கு குறியாக இருந்தால் நம்மளால் முடியாது நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் நாம் மேலானவைகளை சிந்திக்க வேண்டும் தெய்வனுடைய வார்த்தைகளை சந்திக்க வேண்டும் சத்தியத்தை சிந்திக்க வேண்டும் ஒரு உயர்தரமான வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் நன்மையானவர்களை சிந்திக்க வேண்டும் மேன்மையானதை சிந்திக்க வேண்டும் சிந்தனை மண்டலத்தை தேவனுக்குரிய காரியங்களால் நாம் நிரப்பும் பொழுது அவைகள் ஆளுகை செய்யும் அவைகள் ஆளுகை செய்கிற பொழுது அந்த கதவு சாத்தப்படுகிறது தவறான எண்ணங்களுக்கு உள்ள வழி இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சில பூச்சி அது இதில் துரத்திக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய வராமல் இருக்கிறதுக்கு எதுவான காரியம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதில்ல எனவே அருமையானவர்களே நாம் ஜன்னலை சாத்துக்கிறவர்களாக மட்டுமல்ல நிறைய தவறுகள் பாவங்கள் நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளே நடக்கும் அவைகளுக்குள்ளே அது நடவாதபடிக்கு ஆண்டவரை நாம் அதிகமாக தேட வேண்டும் ஆண்டவருக்கேற்ற காரியங்களை தேட வேண்டும் ஆண்டவருக்கேற்ற சத்தியத்தை தேட வேண்டும் அந்த மாதிரி உயர்வான எண்ணங்களின் நினைவுகளெல்லாம் நம்முடைய உள்ளங்களுக்கு கொண்டு வர பொழுது தாழ்வான எண்ணங்கள் நம்மை தவறான பாதைகளுக்கு கொண்டு செல்லா தவறான செயல்களை செய்ய கொண்டு செல்லாது அங்கே நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அவ்விதமாக சிந்தனை மண்டலத்தை தெய்வ ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்